ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அவுட்கம், லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ஸ் அப்ஜெக்டிவ், லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம கோர்ஸ் அவுட்கம் எழுதுறது, இதில் வந்து ப்ளூம் டாக்ஸானமி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அண்ட் தென் ப்ளூம் டாக்ஸானமியோட பேசிக் அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய டெஃபினேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அப்ஜெக்டிவ். கோர்ஸ் அப்ஜெக்டிவ்னா என்ன, அண்ட் தென் பேரலா கோர்ஸ் அவுட்கம்னா என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கோர்ஸ் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் கற்றுக்க போகிறீங்க, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அது அப்படிங்கிறது தான். அண்ட் தென் அது மூலமாக என்ன நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவுட்கம். ஓகே, குட். உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? தென் ட்ரீ இருக்குது, தென் பேர்டு, ஒரு பறவை ஒன்று இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது, ரியல் ஒன்று இருக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கிளியர். அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் வியூ ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். எப்படி நான் சொல்கிறேன்னு பாருங்கள். கோர்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லித்தராங்க. ஸோ அந்த சப்ஜெக்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு சொல்லித்தராங்களோ அவங்களுடைய ஃபோக்கஸிங், அவங்களுடைய வியூ ஆஃப் பாயிண்ட்லேருந்து சொல்லக்கூடியது தான் கோர்ஸ் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கோர்ஸ் அவுட்கம், லேர்னிங் அவுட்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வியூ ஆஃப் பாயிண்ட், வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வரது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்லுவாங்க, கோர்ஸ் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கோர்ஸ் அப்ஜெக்டிவ் எழுதுறது ஈஸி, கோர்ஸ் அவுட்கம் எழுதுறது ஈஸி. கோர்ஸ் அப்ஜெக்டிவ் எப்பயுமே வந்து டீச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த டீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வர்றது, கோர்ஸ் அவுட்கம் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வருது. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, குட். ஸோ இதில் நம்ம எப்படி கோர்ஸ் அவுட்கம் எழுதுறது, கோர்ஸ் அப்ஜெக்டிவ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ஜெக்டிவ் எழுதினாலும் சரி, அவுட்கம் எழுதினாலும் சரி, அதில் இம்பார்ட்டன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அப்ஜெக்டிவில், அந்த அவுட்கமில் உங்களுக்கு ஒரு மெஷரபுள் வெர்பு வந்திருக்கணும், அதாவது ஆக்ஷன் வெர்பு ஒன்று கம்பல்சரி வந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டூல் டு ரைட் தட் கோர்ஸ் அவுட்கம் ஆர் கோர்ஸ் அப்ஜெக்டிவ். ஸோ மேபி அந்த வெர்பு வந்து அப்சர்வபிளாகவும் இருக்கலாம், மெஷரபுளாகவும் இருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அவுட்கமாக இருந்ததுன்னா அதனுடைய கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். மேபி வந்து நீங்கள் அப்ஜெக்டிவாக எழுதுனீங்கன்னா அதனுடைய எய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா, அந்த சென்டென்ஸில் கம்பல்சரி ஆக்ஷன் வெர்பு ஒன்று இருக்கணும், கண்டென்ட் என்ன கண்டென்ட் இருக்கணும், கண்டெக்ஸ்ட் என்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு அப்ஜெக்டிவ் எழுதும் போதும் சரி, அவுட்கம் எழுதும் போதும் சரி, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே சரி, இது வந்து ஓகே குட். இப்போ ப்ளூம் டாக்ஸானமி எப்படி இம்பார்ட்டன்ட் ரோல் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் நம்ம ஆக்ஷன் வெர்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் வெர்பு எல்லாமே வந்து எதில் வருதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூம் டாக்ஸானமியில் வருது. ப்ளூம் டாக்ஸானமினா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணும், அப்ளிகேஷன் என்ன, ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு இங்கே ரொம்ப ஜஸ்ட் கிவ் ஏ ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட வந்து 6 levels இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாலேஜ் வரும், செகண்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வரும், தேர்ட் ஒன் அப்ளிகேஷன், ஃபோர்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ், அண்ட் ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணுறது, அந்த லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளூம்ஸோட லெவல் மென்ஷன் பண்ணுவீங்க. அண்ட் தென் மேப்பிங் அப்பையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட். ஸோ ப்ளூம்ஸ் ப்ளூம்ஸ்னு சொல்கிறீங்க, இது எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
இப்போ நான் வந்து உங்கக்கிட்ட, நீங்கள் ஒரு பெரிய வந்து கோச், கிரிக்கெட் கோச், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமோட கோச், நான் உங்களுக்கு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த கேம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கேமை சொல்லித்தரீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ஜெக்டிவ் எழுதுறீங்க அப்படின்னா, அதில் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த கேமை சொல்லித்தரேன், இதில் இந்தந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா உன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்டிவில் வரும். பட் அவுட்கமில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணுறதுனால இந்த ஸ்டூடெண்ட், அதாவது கிரிக்கெட் வச்சுக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட் எல்லா வகையான பால்ஸையும் ஃபேஸ் பண்ணுவான், எல்லா வகையான பால்ஸையும் நல்லா போட முடியும், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான், நல்லா வந்து யூனிக்காக இருப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அவுட்கம். இதை கற்றுக்கிட்டால் இவனுக்கு என்னென்னா அவனால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவுட்கம். ஓகே, குட். இப்போ ப்ளூம்ஸ் லெவலோட எப்படி மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் உங்ககிட்ட வந்து கேமை கற்றுக்கிட்டேன், கேமை கற்றுக்கிட்டு நான் வந்து ரொம்ப ஒரு மேட்ச் விளையாண்டுடுக்கிறேன், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒன்று எடுக்கணும், அந்த விக்கெட் ரொம்ப டஃப்பான விக்கெட்டு, யாராலுமே அவன் அந்த விக்கெட் எடுக்க முடியல, பட் நான் வந்து அந்த விக்கெட் எடுத்துடுறேன். ஸோ கோச், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எப்பட்றா புதுசாக இனோவேட்டிவாக திங்க் பண்ணி அந்த விக்கெட் எடுத்த, எப்படி எடுத்த அப்படின்னு கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை ப்ளூம்ஸோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், எப்படி விக்கெட்டை எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு, இந்த ப்ளூம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ப்ளூம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் நாலேஜ் இருக்கும், செகண்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளை இருக்கும், ஃபோர்த் ஒன் அனலைஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் எவால்வேட், சிக்ஸ்த் ஒன் தான் க்ரியேட். ஸோ இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து க்ரியேட்டில் வரும். ஆல்ரெடி இருக்கிறது இல்லாமல் நான் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறேன், அது க்ரியேட்டில் வருது. ஓகே, குட். ஸோ இந்த க்ரியேட்டுக்கும் கீழே இருக்கிற ஃபண்டமெண்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற மூணு பாயிண்ட் இருக்கிறதுங்களா, லோயர் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அந்த லோயர் லெவல், லோயர் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஹையர் ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இட்ஸ் என்டையர்லி ராங். லோயர் ஆர்டர், இந்த மூணு லெவல் இல்லாமல் ஹையர் ஆர்டர் உங்களால் போக முடியுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து எனக்கு கோச் பண்ணி முடிச்சிட்டீங்க, நீங்கள் என்ற ஒரு கொஷின் கேட்குறீங்க, சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பால் போட்டிருக்காரு, அந்த பால் என்ன டைப் ஆஃப் பால்னு நீங்கள் கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து என்ன, நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா, அது ஃபாஸ்ட் பாலா, பவுன்ஸா, ஃபுல் டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், இல்லை அங்கே போட்ட பால் வந்து பவுன்ஸ் பால் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்னா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதில் பவுலிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான், அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது பவுலிங்கில், ஸ்பின் இருக்குது, ஃபாஸ்ட் பால் இருக்குது, பவுன்ஸ் இருக்குது, ஃபுல் டாஸ்க் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரியும், அப்போ தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண சொல்ல முடியும். ஸோ இப்போ ப்ளூம்ஸில் இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங். ப்ளூம்ஸ் லெவலில் இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும். ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை. அப்ளை எப்படி வரும், எந்த மாதிரி வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் எனக்கு எல்லா டைப் ஆஃப் பாலும் சொல்லி கொடுத்துறீங்க, ஸ்பின் சொல்லி கொடுத்துறீங்க, ஃபுல் டாஸ் சொல்லி கொடுத்துறீங்க, ஸ்பீட் பால் சொல்லி கொடுத்துறீங்க, அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துறீங்க, ஸ்லோ பால் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் மேட்ச் விளையாண்டுட்டுருக்கும் போது இந்த பிளேயருக்கு இந்த மாதிரி பால் போட்டால் சூட் ஆகும் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் அப்ளை. கிளியருங்களா? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்தது அனலைஸ். அனலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயருக்கு எந்த பால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணும். எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒரு பால் வந்து ஃபாஸ்ட் பால் போட்டு பார்க்கலாம், ஒன்று வந்து பவுன்ஸ் போகலாம், ஒன்று வந்து ஸ்பின் பால் போடலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டு அனலைஸ் பண்ணும். சரியா, அனலைஸ் பண்ணி அதை நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி வைக்கிறேன், அடுத்து அதை எவால்வேட் பண்ணுறேன். ஓகே, இந்த கேட்டகரி போட்டால் கண்டிப்பாக விக்கெட் ஆயிடுவான், இந்த சுச்சுவேஷனில் விக்கெட் ஆயிடுவோம் அப்படின்னு நான் வந்து எவால்வேட் பண்ணிட்டேன், அதை நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். அந்த டெசிஷன் எங்கே வரணும்னா எவால்வேட்டில் வருது, சரிங்களா? இங்கே எல்லா டைப் ஆஃப் பால்ஸும் நான் போட்டு பார்த்தீங்களா, அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸில் வரும். ஓகே, ஸோ அடுத்தது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து வந்து பாருங்கள், கிரிக்கெட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு எனக்கு நாலேஜ் வேணும், அதுக்கு அடுத்தது அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கணும், அதுக்கு அடுத்து அப்ளை, டிஃப்ரெண்ட் பால் போட்டு அதை நான் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்குறேன். அந்த தென் அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி டிஃப்ரெண்ட்டாக போடும் போது நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன் அண்ட் தென் அடுத்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எவால்வேட் பண்ணுறேன். எவால்வேட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்று டிசைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஓகே இந்த பிளேயருக்கு
ஃபாஸ்டில் ஸ்பின் போட்டோம்னா ஈஸியாக விக்கெட்டு விழுந்துடும் அப்படின்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சி அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நியூ மெத்தடை, அதுதான் வந்து கிரியேட். ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறத எந்த அளவுக்கு வந்து ப்ளூம்ஸோட மேட்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் நீங்கள் சப்ஜெக்டில் போகும்பொழுது உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய கோர்ஸஸ்க்கு எப்படி வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ் எழுதணும், கோர்ஸ் அவுட்கம் எழுதணும், அண்ட் தென் ப்ளூம்ஸோட எப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் தட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ளூம்ஸு கோர்ஸ் அவுட்கம் கோர்ஸ் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Have a nice day.